பங்களா கேட்ல நாய்கள் ஜாக்கிரதை அது ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மனைவிகள் ஜாக்கிரதை. இந்த நிலைமை ஏன் வருது? நான் வந்து இதை ஜோதிட ரீதியாக அனலைஸ் பண்ணா ஒரு 10,000 வியூஸ் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் செகண்டரி. இந்த ஜோஷங்கிறதே வந்து மைக்ரோ. ஆனால் இந்த ஆண் பெண், கணவன் மனைவி இவங்க மத்தியில் வர பஞ்சாயத்துக்கு வந்து அப்புறம் அவங்க ஜாதகம், அவங்க கிரகஸ்திதி இது மட்டும் காரணம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப மைக்ரோ. ஒரு காலத்தில் வந்து ஒரு காலத்துலன்னா என்ன வெங்காயம், நான் 1990 ஆரம்பிக்கிறேன் ப்ராக்டிஸு. ஒரு 10 வரைக்கும் கூட தோஷ ஜாதகம் அப்படின்னா அது வந்து ஒரு விசேஷம். எப்போ 2 ஒரு ஜாதகமோ 3 ஒரு ஜாதகமோ தான் வரும். அப்புறம் பார்க்குறேன் சுத்த ஜாதகம் வந்து அதான் விசேஷம். என்னங்கடா இது? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே வந்து நான் மொத்தத்தில் வந்து அந்த ஜோதிடம் அப்படிங்கிற சின்ன வட்டத்துக்குள்ள சிக்க விரும்பல. கடந்த வீடியோவில் இந்த ஆண் தன்மை பெண் தன்மை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தேன். ஆண் தன்மை அதிகம் உள்ள பெண் கொஞ்சம் பெண் தன்மை உடைய ஆணை விரும்புவாள் ஏற்பாள். இதான் பேசிக்கல் தியரி. இது ஒரு பக்கம் இருக்கட்டா. இப்போ ஒரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண் இருக்கிறாள். அவள் வெளிப்படுவதில்லை, அவள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாள். ஒரு சந்தர்ப்பம் வரும்போது பவர்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும். ஏன்னா அது வந்து பேக் பிரிக்காத சரக்கு. அதே போல பெண், பெண்ணுக்குள் ஒரு ஆண் இருக்கிறான். அவனை வந்து அப்பா அம்மா சமுதாயம் எல்லாம் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவன் வெளியே வருகிறான். இது இங்க வந்து என்னன்னா அதை நாம உபயோகிச்சுக்கிறதுல தான் இருக்கு வித்த. இங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரல் சைக்காலஜி, ஏன்னா பிசிக்கலாக ஸ்ட்ராங்கு, நாளையை பற்றி அமிதமான நம்பிக்கை இருக்கான். நாட்டு அரசியல், ஓட்டு அரசியல், அமெரிக்க அரசியல், உலக அரசியல் எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் இருக்கும். என்னதான் தெரிஞ்சு போனவனா இருந்தாலும் ஏரியா கவுன்சிலரு, கவுன்சிலருக்கு கவுண்டர் பார்ட்டி யாரு, இது மாதிரியாவது ஒரு ஆர்வம் இருக்கும். அட, தன்னுடைய ஆஃபீஸில் டிபார்ட்மெண்டல் ஹெட்டோ டீம் லீடரோ இவனை பற்றி யோசிச்சுட்டு கிடப்பான். இது பெண்ணை பொறுத்த வரைக்கும் பெண் வந்து வீக்கர் செக்ஸு. அவள் வந்து எப்பவும் இன்செக்யூரிட்டியில் இருப்பாள். அவளுக்கு தேவை செக்யூரிட்டி. செக்யூரிட்டிக்காகத்தான் வந்து அவ கல்யாணம் கட்டுறான். இந்த பக்கி பாத்ரூம்ல குழா ஒழுகிக்கிட்டு இருக்கான். கேஸ் எரிக்காய் லைட்டா ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கான். அதெல்லாம் விட்டு போட்டு இது வேற எதுவும் செய்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க, அங்கே வந்து பிரச்சனை வந்துருக்கு. இந்த ஆண் எங்கேயாச்சும் சமர்த்தியா வாங்கிக்கிட்டு வாங்கி கட்டிக்கிட்டு
திவால் ஆயிட்டு பைசா லாஸ் ஆயிட்டு வரான்னு வைங்க, அப்போ வந்து கொஞ்சம் அதிகம் இவ்வளவு நல்லா சூட் ஆகும். அதாவது பெண் எப்போதும் இன்செக்யூரிட்டியில் இருப்பார் சொன்ன, எதிராளி தன்னை விட ஒரு மோசமான நிலையில் இருக்கும்போது அவன் வந்து அவனுக்கு செக்யூரிட்டி கொடுக்குற ரேஞ்சுக்கு போயிடுறான். ஏதோ ஒரு படத்தில் வடிவேலு யாரடா கேட்க போகிறேன், அடனாதான கேட்க போகிறேன், ஆட்டோக்கு என்ன பண்ண போகிறேன், மருந்துக்கு என்ன பண்ண போகிறேங்க, அந்த மாதிரி. இந்த ஆண் பெண் ஒவ்வொரு ஆணிலும் ஆண் பெண், ஒவ்வொரு பெண்ணிலும் ஆண் பெண், இவங்க எப்ப வெளிப்படுறாங்க அப்படிங்கறதுதான் முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு புருஷங்கார எங்கேயோ செமத்தியா வாங்கி கட்டிக்கிட்டு டங்கு வர வந்து வீட்டுக்கு வரான்னு வைங்க, மனைவிக்குள் இருக்கும் ஆண் வெளிப்பட்டு ஏ அது எல்லாம் ஆம்பளையா அடி வாங்கிட்டு வர அப்படின்னு சொன்னா தீஞ்சுக்கிறேன். அதே போல் ஒரு பெண் அவ எதையாச்சும் குண்டக்க மண்டக்க செய்து வச்சாங்க, ஆட ஒரு அது என்ன ஒரு படத்தை டேபிள் மேல பெஞ்ச போட்டு ஏறி மாட்டுட்டா வைங்க, உன்னுடைய ஈகோ வந்து அடி வாங்கிறான். வந்து அவளை இம்சை பண்றதுக்கு ஆரம்பிச்சுக்குவான். என்ன நினைச்ச நீ இந்த என்ன ஆகும் தெரியுமா, டாஷி டூஸ். இங்க வந்து அதே போல ஒரு ஆண் பஞ்சாதி வந்து ஊருக்கு போயிருக்கு, புருஷங்கார எல்லாம் போட்டது போட்டபடி வச்சுட்டு இந்த காக்கா பிரியாணி இந்த பரோட்டா இந்த பார்சலு தின்னது தின்னாது எல்லாம் குப்பை குப்பையா இருக்குன்னு வைங்க, பஞ்சாதி வந்து மேலுக்கு என்னவோ திட்டிக்கிட்டு தான் கிடப்பா. ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஒரு டெம்பு பந்தா வையால நாம இல்லைன்னா இந்த நாயகி நடக்காது. இதே அந்த கணவன் எல்லாத்தையும் நறுவுசா வச்சிருக்கான்னு வைங்க, அவனே சமைச்சு தின்னு அழகா பாத்திரம் பண்டெல்லாம் கழுவி இன்னும் சொல்ல போனா இவனால முடியாத மேட்டர் கூட எல்லாம் புடைக்க வேண்டியது புடைச்சி அரைக்க வேண்டியது அரைச்சி இது செய்து வச்சிருக்கான்னு வைங்க, கொஞ்சம் அதிக பக்குன்னு ஆயிரும். அதாவது கணவனில் பெண் தன்மை வெளிப்பட்டால் மனைவி தான் ஆயிடுறா ஒண்ணு. அடுத்தது வந்து வையா நீ என்ன மாதிரி தானா இது வேற. அதே போல இந்த கணவன் மனைவியில் ஆண் தன்மை வெளிப்படும் போது இவன் பயந்துடுறான், இவன் பயந்துடுறான், என்ன கிடையாது நாம தான் ஆம்பளை சிங்கம் சீனை போட்டுக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ பெரிய ரவுடியா இருப்பான் போல இருக்கு. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கான். இது வந்து நான் ஒரு காலத்துல பிளாக்ல தம்பதிகள் இரவில் செய்வது என்ன அப்படின்னு ஒரு வில்லங்கமான தலைப்பு வச்சு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது பகலெல்லாம் யார் கமாண்ட் பண்றாங்களோ, ஐ மீன் கணவன் மனைவி யார் கமாண்ட் பண்றாங்களோ அங்க வந்து ராத்திரி நேரத்துல சென்டர் ஆஃப் இந்தியா. அதே போல பொழுதுக்கும் யார் சரண்டர் ஆஃப் இந்தியாவோ அவங்க வந்து ராத்திரில
கமாண்டராக இருப்பாங்க. அது ஒன்று. அடுத்தது வந்து இந்த லைஃபு, முத ஒரு 30 வயசில் கல்யாணம் ஆகுதுங்க, 30 வயசுலேருந்து 50 வரைக்கும் புருஷங்காரன் கமாண்ட் பண்ணுறான்னா, 50க்கு அப்புறம் பஞ்சாயத்து கமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதாவது அந்த மெனோஃபஸ்ங்கிறாங்க பெண்கள் விஷயத்தில், ஆண்டின் விஷயத்துலேயும் அது இருக்கு. என்ன கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக இருக்கலாம், இல்லை இந்த குரல் மென்மை அடைவது, இப்படி பெண்கள் விஷயத்தில் வந்து லைட்டாக மீசம் வரும், குரல் கொஞ்சம் கரகரப்பாக மாறும், இப்படி ஒரு 20 வருஷம் யார் கமாண்டிங் பொசிஷனில் இருந்தாங்களோ அவங்க வந்து அந்த டிரைவர் சீட்டை விட்டு இறங்க வேண்டியதுதான். யார் வந்து அடிமையாக இருந்தாங்களோ அவங்க வந்து புரட்சி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இது ஒரு மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. த கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ நான் வந்து இங்கே லைவில் உட்காந்துக்கிட்டு இல்லாத ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதை பார்க்குறவங்க, ஆஹா இவர் ஒரு உத்தம புருஷன் போல இருக்கு, இவர் ஞானி போல, விஞ்ஞானி போல, இப்படி நினைப்பாங்க. அது போய் அதாவது ஒரு பொம்பளை அவளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் அவ சுனந்தா, சுசித்ரா, சுபாஷினி இதெல்லாம் கல்யாணம் ஆகி தொலைச்சா அவன் பஞ்சாயத்து அவ்வளோதான். அதே போல தான் இந்த ஆம்பளைங்க சமாச்சாரம், இவன் ஒரு பொம்பளைக்கு தாலி கட்டி புருஷனா ஆகிற வரைக்கும் தான் கதிரேசன், வெங்கடேசன், பாலு இதெல்லாம் கல்யாணம் ஆயாச்சுன்னா இதுவும் புருஷன் அவ்வளோதான். இதுதான் மேட்ரு. அதாவது முக்கியமாக பெண்கள், ஜென்ரலாக ஆண்கள் கூட திருமணத்துக்கு முன்னே வந்து என்னடான்னா இந்த மார்க்கெட்டிங் உத்திகள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா கல்யாண மார்க்கெட்டில் வேலை போகணும். எப்போ கல்யாணம் முடிஞ்சு போதோ அந்த மார்க்கெட்டிங் பிரச்சனை தீர்ந்து போச்சு. அந்த ப்ரிப்பரேஷன்ஸ், கெத்து, பந்தா எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிருவான். இப்போ புருஷங்காரன் பஞ்சாதியை பார்த்து என்ன நினைப்பான், பொய்யால இவ கல்யாணத்துக்கு முன்னே இல்லாத சீன் எல்லாம் போட்டா, இன்னைக்கு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஐயோ ஐயோ. அதே போல பஞ்சாதி புருஷங்காரனை பார்த்து என்ன நினைப்பான், ஐயோ ஐயோ இவன் கல்யாணத்துக்கு முன்னே என்னமா சீனா போட்டான், இப்ப ஒண்ணுமே இல்லை. அதாவது ஒருவரை ஒருவர் ஃப்ராடு ஏமாத்திட்டான், நாம் மோசம் போயிட்டோம், இங்கே தான் சிக்கலே வருது. அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போவோம். நன்றி, வணக்கம். சிக்கல் வீடியோ வந்து முடிச்சு